இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிரில் செய்யக்கூடிய முறுக்கு தான். எப்படி செய்கிறன்னு பார்க்க போகிறோம். தயிர் முறுக்கு பிகினர்ஸ் கூடமே செய்யலாம், அந்தளவுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இந்த முறுக்கு நம்ம செய்ய போகிறோம். வாங்க இந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். வெல்கம் டு சிபி சமையல். தயிர் முறுக்கு செய்கிறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அடுப்பில் வைக்கிற மாதிரி அந்த பாத்திரத்தை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தயிரை அளந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புளிப்பான தயிராக இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. முறுக்கு அந்த புளிப்பு காரத்தோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்துட்டு 200 கிராம்ஸ் இருக்கிற டம்ளர் தான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் தயிர் அளந்துட்டுருக்கேன். இது வந்து தயிரை வந்து சிலுப்பி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். திப்பி திப்பியாக இருந்தால் சரியாக இருக்காது. இந்த டம்ளரில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் அரிசி மாவும் அளந்துருக்கணும். இப்போ அதே டம்ளர்லேயே நான் 3 டம்ளர் அரிசி மாவு தனியாக அதையும் வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் தனியாக நான் வச்சுருக்கேன், அதே மாதிரி அரிசி மாவும் தனியாக இந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பச்சரிசி மாவு தான் சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் பண்ணணும். அதுக்காக நம்ம 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துட்ருக்கோம். 3 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் பொட்டுக்கடலைன்றது கரெக்டாக இருக்கும். அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து 1 டம்ளர் அதே டம்ளர்லேயே பொட்டுக்கடலை மாவும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது இருக்கட்டும் அப்படியே. இந்த தயிர் முறுக்குக்கு ரெட் சில்லி நம்ம பவுடர் போட மாட்டோம், க்ரீன் சில்லி தான் சேர்ப்போம். அதனால இங்கே நான் வந்து 1-7 பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் போட மாட்டோம், அதனால இந்த க்ரீன் சில்லி பேஸ்ட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும் அப்படியே. இப்போ நம்ம அடி கனமான பாத்திரத்தில் 3 டம்ளர் தயிர் சேர்த்தோம் இல்லையா, அதை நான் இங்கே அடுப்பில் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஃபுல் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து கொதித்து வரும்போது சிம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லுமே நம்ம அப்படியே சேர்த்துடணும். சேர்த்துட்டு எதுவுமே கரண்டிலாம் போடாமல் அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக 1-2 நிமிஷம்குள்ளே மேக்ஸிமம் 1 நிமிஷம் தாங்க. பார்த்திங்கன்னா சைடில் நம்மளுக்கு அந்த தயிரெல்லாம் கொதிச்சு இந்த மாதிரி மேலே எழும்பி வரும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அதை கீழே எடுத்து வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும் பாருங்க. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் கலந்து விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜஸ்ட் 1-2 நிமிஷம் நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கீழே எடுத்து வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இங்கே பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 1 டம்ளரு, அதை அப்படியே நம்ம இப்போ சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதோடையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். சூடு தாங்காது, அதனால நீங்கள் கரண்டிலேயே கலந்து விடுங்க. நம்ம இந்த மாதிரி சூடில் நல்லா கலந்து விடும்போது அதுலேயே மாவு நம்மளுக்கு வெந்துடும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்துட்டு அதோடையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம தெளிப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். இது வந்து கொஞ்சம் சூடு தாங்காது, அதனால் கண்டிப்பாக தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் பிசைங்க. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ நீங்கள் கரண்டிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி தெளித்து கரெக்டாக இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்பவும் தண்ணி தெளிச்சிடக்கூடாது. சூடு தாங்காததுக்காக நான் இங்கே வந்து 1 பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தொட்டு தொட்டு நான் பிசைகிறேன். நம்ம சப்பாத்தி மாவுக்கு கன்சிஸ்டன்சி பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டோம்னா முறுக்கு வந்துட்டு எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியும் திட்டமாக பார்த்து தெளித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு மாவு எல்லாமே கம்பைண்ட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு 1 தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக இங்கே நான் தாளிப்பு கரண்டியில் 1-2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இங்கே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம சூடான எண்ணெய் சேர்க்கணும். அதோடய நான் கடுகும் சேர்த்து தாளித்து சேர்த்துட்டேன். கடுகு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வந்து மோர் முறுக்கு இல்லையா, அதனால தான் நம்ம கடுகு தாளிக்கிறோம். சூடான எண்ணெய் சேர்த்ததுனால கை போட்டுற வேண்டாம், அதனால் கரண்டியில் வச்சு நல்லா 1-2 நிமிஷத்துக்கு கலந்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்ட்டு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். மாவில் உப்பு காரமும் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் தூக்கலாக தெரியணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து நான் 3 கண்ணு உள்ள முறுக்கச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். உள்ளே ஃபுல்லுமே நான் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இங்கே மேல் பகுதியிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி
எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு இங்கே நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சிட்ருக்கேன், நார்மல் பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்துகிட்ருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய மேலே மேலே சுற்ற வேண்டாம், கரெக்டாக ஒரு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா போதும். தயிர் முறுக்குன்றதுனால நம்ம உடனே வந்துட்டு எண்ணெயில் போடக்கூடாது, டைரெக்டாக ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அது லைட்டாக ட்ரை ஆகணும். ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா தயிரில், அதனால் இது ட்ரை ஆகணும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அதுக்கு முறுக்கு இந்த மாதிரி ஃபுல்லுமே நீங்கள் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து பெரிய வானலையாக வச்சுருக்கிறதுனால நான் இங்கே ஒரு 6-7 முறுக்கு அளவுக்கு நான் போட்டு எடுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஃபுல் ஹீட்டில் இருக்கலாம். நான் இங்கே வந்து 7 முறுக்கு கிட்ட போட்டிருக்கேன். இப்போ நம்ம லைட்டாக அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறமா இங்கே நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பபுள்ஸும் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட தயிர் முறுக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு சுலபமாக ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 hour இருந்ததுன்னா போதும், நம்ம இந்த முறுக்கு ஃபுல்லுமே செஞ்சு முடிச்சிடலாம். நான் இங்கே ஒரு வாளி அளவுக்கு எனக்கு இங்கே முறுக்கு வந்திருக்கு. பாருங்கள் முறுக்கோட கிறிஸ்பினஸ், அதோட கலரு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்லா அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஏன்னா தயிரில் புளிப்பு இருக்குது, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால அருமையாக இருக்கும். இந்த தயிர் முறுக்கு ரெசிபி உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.